வெற்றி தோல்வி வந்து வந்து போவோம் முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது இன்று அன்று இன்று அக்டோபர் 3 சர்பியா குரோசியா ஸ்லோவினிய பேரரசு என்று அழைக்கப்பட்ட 20ஆம் நூற்றாண்டின் பெரும் பகுதியில் ஐரோப்பாவின் பால்கன் தீபகற்பத்தின் மேற்கு பகுதியில் இருந்த 3 அரசியல் பகுதிகளை விவரிக்கும் ஒரு சொல் அதுதான் யுகோஸ்லாவியா 1929ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி இந்த பகுதிகள் மூன்றும் ஒன்றிணைந்து யுகோஸ்லாவியா பேரரசு என்று உருவான தினம் இன்று கிழக்கும் மேற்கும் சந்திக்குமா மேற்கும் கிழக்கும் இணைந்து விடுமா என்றெல்லாம் பேச்சு வழக்குகள் உண்டு இங்கே 2 ராஜ்யங்கள் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து பல்வேறு போராட்டங்களில் பல இழப்புகளை சந்தித்து வந்தன அன்றைய நாட்களில் அரங்கேறிய பிரான்ஸ் பிரஷிய போரின் பிரெஞ்சு படைகள் தோல்வி அடைந்தது தொடர்ந்து பிரஷியாவின் வில்லியம்ஸை தங்கள் பேரரசராக அறிவித்தனர் ஜெர்மானிய இளவரசர்கள் அன்று முதல் 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை கிழக்கு மேற்கு ஜெர்மனியிற்கிடையே பல்வேறு பிரச்சனைகள்தான் ஆனாலும் இணைந்தன தொடர் முயற்சிகளால் இந்த 2 நாடுகளும் பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டது கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் இணைந்து ஐக்கிய ஜெர்மனி உருவானது 1990ஆம் ஆண்டு இதே தினத்தில் அன்று மலேசிய எழுத்தாளர் இவர் தமிழ் வண்ணன் என்பது இவரது புனை பெயர் இதழ் ஆசிரியராகவும் தமிழ் நேசன் தமிழ் முரசு ஆகிய மலேசிய தமிழ் பத்திரிகைகளில் துணை ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார் சிறு கதைகள் தொடர்கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் என பல்வேறு இலக்கிய பணிகள் கண்ணதாசன் பரம்பரை என்ற தலைப்பில் தமிழ் கவிஞர்களை மலேசிய வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தும் தொடர் கட்டுரையும் எழுதியிருக்கிறார் மலேசிய எழுத்தாளர் முரு சோ நாச்சியப்பன் பிறந்தது 1940 இதே தினத்தின் அன்று ரெங்கராஜ் இந்த பெயருக்குள் ஒளிந்திருக்கும் இன்னொரு பெயரும் உண்டு இவர் ஒரு தமிழ் நடிகர் கோயம்புத்தூரில் பிறந்தவர் ஆரம்ப நாட்களில் துணை நடிகராக பின்னர் மாபெரும் வில்லனாக அவனை தொடர்ந்து கதாநாயகனாக இன்று அவரது மகனும் ஓர் நடிகராக நடிகர் சத்யராஜ் 1978ஆம் ஆண்டு சட்டம் என் கையில் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் துணை நடிகராக தொடர்ந்து ஏணிப்படிகள் 3 முகம் என தொடங்கியது இவரது திரைப்பயணம் வில்லாதி வில்லன் திரைப்படத்தின் இயக்குநராக பல தமிழ் திரைப்படங்களை தயாரித்தவராக இப்படி பல பரிமாணங்கள் பெரியார் வேடம் புனைந்து பெரியார் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்து வெகுவாக பாராட்டுகள் பெற்றிருக்கிறார் எண்ணற்ற விருதுகளை பெற்ற நடிகர் இவர் திரைப்பட நடிகர் சத்யராஜ் பிறந்தது 1954ஆம் ஆண்டு இதே தினத்தின் அன்று இன்று நாம் உடுத்துகிற நவீன ஆடைகளை வடிவமைக்கும் தையல் இயந்திரம் தோன்றிய வரலாறு பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை கைகளால் தைத்து கொண்டிருந்த நிலை மாறி எந்திரத்தில் தைக்கலாம் என்ற நிலையை கொண்டு வந்தவர் தாமஸ் ஜெயின் என்பவர் ஆனால் அவர் அதற்கான காப்புரிமை பெறவில்லை பல்வேறு கண்டுபிடிப்பாளர்களின் முயற்சிகளுக்கு பின்னால் நவீன தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த பெருமை அமெரிக்காவைச் சேர்ந்த எனியாஸ் ஓவே என்பவரை சாரும் உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதமான நவ நாகரிக உடைகளை உடுத்துவதற்கு காரணமான நவீன தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த எலியாஸ் ஓவே இவ்வுலகை விட்டு நீங்கியது 1867ஆம் ஆண்டு இதே தினத்தில் அன்று கூந்தல் குழந்தை என்று சொல்லுவார்கள் ஆண்களின் மீசையை மீசைக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது சில முக்கியமானவர்களின் பெயர்களை சொல்லும் பொழுது அவர்களின் மீசை அவர்களை நினைவுபடுத்தும் அந்த வரிசையின் முதன்மை இடத்தை பிடிப்பவர் இந்த மாபெரும் தமிழ் அறிஞர் மிக முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர் இவர் இவர் பிறந்தது சென்னையின் சாவன் குப்பம் என்ற பகுதியில் வறுமையின் காரணமாக 3ஆம் வகுப்பிலேயே தன் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு நெசவு தொழிலில் குழந்தை தொழிலாளியாக தன்னை இணைத்துக் கொண்டார் படிப்படியாக வளர்ந்து உயர்ந்து நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் விடுதலை போராட்டத்தில் 700 நாட்களுக்கு மேல் சிறைவாசம் சிறையில் அவர் கற்று தேர்ந்ததுதான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் மேல் அவர் கொண்டுள்ள பற்றின் காரணமாக சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுகிறார் போசி என்ற மாப்போ சிவஞானம் இவ்வுலகை விட்டு நீங்கியது 1995ஆம் ஆண்டு இதே தினத்தில் அன்று
வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கங்க. ஃப்ரீ அட்வைஸ்.